வணக்கம் நண்பர்களே, நான் இன்றைக்கி ஒரு ஸ்டாக்கை பற்றி பேசலாம்னு வந்திருக்கேன். அந்த ஸ்டாக்கில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டாக் வந்து ரீசெண்டாக போனஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அந்த கம்பெனி நேம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்எல் ஃபைனான்ஸ் லிமிட்டட்னு சொல்லிட்டு, இவங்க ஹோல்சேல் ஃபைனான்ஸ் அண்டு எஸ்எம்இ ரீட்டைல் ஃபைனான்ஸ் சொல்லிட்டு கொடுத்துட்ருக்காங்க. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியோட செக்டார் வந்து ஃபைனான்ஸ் லீஸிங் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த கம்பெனியோட மார்க்கெட் கேப் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மார்க்கெட் கேப் பார்த்தீங்கன்னா 220 crores, ஷேர் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 6 crores சொல்லலாம். 52-week லோ பார்த்தீங்கன்னா 151, 52-week ஹை பார்த்தீங்கன்னா 379. இந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா 52-week ஹை நோக்கி தாங்க போயிட்டுருக்கு. பிஇ பார்த்தீங்கன்னா 7.25, இது ரொம்ப நல்லாயிருக்கு. இண்டஸ்ட்ரி பிஇ பார்த்தீங்கன்னா 47.93. கம்பெனி பிஇ ரொம்ப கம்மியாக இருக்குது. நான் நார்மலாக எப்படி சொல்லுவேன், கம்பெனி பிஇ 8-12 இருந்தால் வாங்கலான்னு சொல்லுவேன். ஸோ இந்த இடத்துல இது வந்து பை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. அதேமாரி ஷேர் கேபிட்டலும் பார்த்தீங்கன்னா 50 crores கம்மியாக இருந்தால் வாங்கலான்னு சொல்லுவேன், அது 6 crores தான் இருக்குது, அதுவும் வாங்குறத நீங்கள் யோசிச்சுக்கோங்க. அப்புறம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 57.36, இது இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது, அதுவும் நல்லாயிருக்கு. எஃப்ஐயோட பார்ட்டிசிபேஷன் இதில் ஒன்றுமே இல்லைங்க, நில்லுங்க. அப்புறம் வந்து டிஇஐ இதில் இல்லவே இல்லை. அதுக்கப்புறம் வந்து பப்ளிக் ஹோல்டிங் பார்த்தீங்கன்னா 42.06% சொல்லலாம், அதுவும் இயர் பை இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டுருக்கு. அதர்ஸ்னு கூட பை பண்ணி வச்சுருக்காங்க, 0.58%, அது டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூ 10 rupees, அது நல்லா இருக்குங்க. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 377 rupees. இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எப்படி ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா 0.94 times புக் வேல்யூ மாதிரி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, 1 time கூட ட்ரேட் ஆகலைங்க. ஸோ இந்த ஷேரை வாங்கலான்னா நீங்கள் வாங்குறத பற்றி யோசிக்கலாம். ஏன்னா வாரன் பஃபெட் வந்து ஒரு ஷேர் அதோட புக் வேல்யூ மாதிரி 1.5 times வரைக்கும் இருந்தால் நம்ம பை பண்ணலான்னு சொல்கிறாரு. இது அந்த 1 times வரவே இல்லை. ஸோ அதனால் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் யோசிச்சுக்கோங்க. ரெண்டாவது நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 28 crores, இது இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இன்க்ரீஸ்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸாக இவங்களுக்கு ப்ராஃபிட் மட்டும்தான். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்த்தீங்கன்னா 226 crores, இது இயர் ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. பாரோயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 98 crores, அது பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு 3 இயர்ஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே இருக்குங்க. லாங் டேர்ம் லோன் நில்லுன்னு சொல்லலாம். ஷார்ட் டேர்ம் லோன் பார்த்தீங்கன்னா 96 crores. அதுக்கப்புறம் ஆர்ஓஇ பார்த்தீங்கன்னா 12% லாஸ்ட்டு 5 இயர்ஸில், லாஸ்ட்டு 3 இயர்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 11.34%, அது கொஞ்சம் கம்மின்னு தான் சொல்லலாம் ஆர்ஓஇயில். சிஏஜிஆர் பார்த்தீங்கன்னா 31% லாஸ்ட்டு 5 இயர்ஸில், அது நல்லா இருக்குங்க. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.41, 2 கம்மியாக இருந்தால் நம்ம பை பண்ணலான்னு சொல்லுவோம். ஸோ இந்த இடத்துல டெப்ட் டு ஈக்விட்டி வந்து கம்மியாக தான் இருக்குது. வேறு அந்த கம்பெனி வேறு என்ன சொல்லலாம், புவர் சேல்ஸ் க்ரோத்துங்க, 6.76% லாஸ்ட்டு 5 இயர்ஸில், இது ரொம்ப கம்மி இது. அப்புறம் இந்த கம்பெனியோட டிஸ்அட்வான்டேஜ், இந்த கம்பெனி பிஎஸ்சியில் மட்டும்தாங்க ட்ரேட் ஆகுது, என்எஸ்சியில் ட்ரேட் ஆகவே இல்லை, அது நீங்கள் கொஞ்சம் மைண்டில் வச்சுக்கோங்க. ரெண்டாவது இதோட வால்யூம் பார்த்தீங்கன்னா அரவுண்டு 37,000 சொல்லலாம். நார்மலாக வந்து வால்யூம் வந்து அப் டு 1 lakh வரைக்கும் இருந்தால் நம்ம பை பண்ணலான்னு சொல்லுவோம். இதில் பார்த்தீங்கன்னா வால்யூம் 36,000 இருக்குது. ஸோ இது 37,000 நோக்கி தான் போயிட்டுருக்கு. ஸோ வாங்குறது என்ன நீங்கள் டிசைட் பண்ணிங்க. போனஸ் பார்த்தீங்கன்னா 2:1, அதாவது நீங்கள் ஒரு ஷேர் வச்சுருந்தீங்கன்னா கம்பெனி வந்து 2 ஷேர் தராங்க, அதுதான் விஷயம். அனௌன்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா 25/6/2021 கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது ரெக்கார்ட் டேட்டும் எக்ஸ் போனஸ் டேட்டும் இது வரைக்கும் அவங்க சொல்லவே இல்லைங்க. டிவிடன் ஈல்டு பார்த்தீங்கன்னா 0.70% சொல்லலாம். இவங்க வந்து லாஸ்ட்டு 5 இயர்ஸாக ரெகுலராக டிவிடெண்ட் பே பண்ணிகிட்ருக்காங்க, அதனால் இவங்கள ரெகுலர் டிவிடெண்ட் பேயர்னு சொல்லலாங்க. ரெண்டாவது 2016 180 இருந்துச்சு, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 379, இது 52-week ஹையை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ரெண்டாவது இந்த செக்டார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. நம்ம ஃபைனான்ஸில் லீஸிங் அண்ட் ஹையர் பர்ச்சேஸ் செக்டாரு, இந்த செக்டார் வந்து கொஞ்சம் நல்லா தான் போகும், அதை மனசில் வச்சுக்கோங்க. என்னது மார்க்கெட் கேப் வந்து 220 crores, ரொம்ப கம்மியாக இருக்குங்க. நார்மலாக மார்க்கெட் கேப் 1000 crores கம்மியாக இருந்தால் நான் பை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவேன். ஸோ அது நீங்கள் மைண்டில் வச்சுட்டு இது பை பண்ணலாமா என்னாமான்னு யோசிச்சுங்க. பை பண்ணலாமா வேண்டாமான்னு நீங்கள் யோசிங்க, அது உங்களுடைய விஷயம். ரெண்டாவது இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் தான் இந்த கம்பெனியோட அட்வான்டேஜஸ். ரெண்டாவது ஃபேஸ் வேல்யூ 10 rupees நல்லாயிருக்கு, புக் வேல்யூ 377 நல்லாயிருக்கு, நெட் ப்ராஃபிட்டும் நல்லாயிருக்கு, ரிசர்வ்ஸும் நல்லாயிருக்கு,
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிஏஜிஆர் 31% லாஸ்ட் 5 இயர்ஸில் அது நல்லாயிருக்கு. டெப்ட் டு ஈக்விட்டி பார்த்தீங்கன்னா 0.41 நல்லா இருக்கு. அதுக்கப்புறம் டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா பிஎஸ்சி மட்டும் தான் ட்ரேட் ஆகுது, என்எஸ்சியில் ட்ரேட் ஆகலை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ போனஸ் கொடுக்குறாங்க, ரெகுலர் டிவிடெண்ட் பேயர். இதாங்க இந்த ஷேரை பற்றிய விஷயங்கள், வேறு எதுவும் கிடையாது. இந்த ஷேரை வாங்கலாமா வாங்கக்கூடாதான் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், நான் இந்த ஷேரை வச்சிடலை. ரெண்டாவது, நான் பேசின இந்த விஷயங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோடய சேனலுக்கு நீங்கள் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஃபர்தராக இதேமாரி வேறு ஏதாவது வீடியோ நான் பேசணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.